ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து காலையில் மிஷன் 450 பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து அதை மிஷன் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டேயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த 80 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. எந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், ஐயோபா நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நான் சேர்த்து எல்லாத்தையும் படிச்சிடுறேன், அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் வந்து கொடுக்காம கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் முடியும் அப்படிங்கிறத நினச்சி வந்து படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறமும் நான் சொன்ன மாதிரி குவெஷ்சன்ஸ் கிடையாது. என்னால் முடியுமா, என்னால் இப்போ ஆரம்பித்தா வந்து 95 கிடைக்குமா அப்படிங்கிற எந்த குவெஷ்சன்ஸ், எந்த டவுட்ஸ், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி இப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான், மிஷன் 450 டே 1 சேலஞ்ச். ஸோ இந்த மிஷன் 450 டே 1 என்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணுங்கிறது இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லியும் நைட் 9:30 நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் அடுத்த நாள் என்ன படிக்கணுங்கிறதுக்கான போர்ஷன்ஸ் நான் வந்து 9:30 சொல்லுவேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே மிஷன் டே 1 கம்ப்ளீட்டட், மிஷன் டே 2 கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு சின்ன கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வந்து படித்து முடிக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, போக போக எல்லாத்தையும் தாண்டி எத்தனை பேர் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து நான் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன், எக்ஸ்கியூசஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காமல் இன்னுமே ஒரு 4 வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ட்ரீம் லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து டெய்லி 9:30 நான் அப்லோட் பண்ணுற வீடியோ, இன்றைக்கி ராத்திரி 9:30 நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அந்த மிஷன் டே 1 ஆர் டே 2 என்னவோ அது கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து அது ரன் ஆகுறது. ஸோ நெக்ஸ்ட் டே நான் 9:30 சொல்லிடுறேன்ல, அதை வந்து நோட் பண்ணி ராத்திரியே வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சிட்டு அதுக்கான அந்த புக் எங்கே, இந்த புக் எங்கே அப்படின்னு தொலைகிட்டு இருக்காமல் ராத்திரியே எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிடுறீங்க. காலையில் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 6:00 அதுக்குள்ளே எழுந்திரணும். அதுக்கு முன்னாடி எழுந்திட்டிங்கன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். இல்லைனா மேக்ஸிமம் 6:00 எழுந்திரணும். அதுக்கப்புறம்லாம் வந்து இனிமேல் தூங்குறதுக்கான டைம் கிடையவே கிடையாது. ஸோ 6:00 எழுந்திரிக்கிறீங்க, ஒரு 15 ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து 6:15 இல்லை 6:30 அதுதான் டெட்லைன். அதுக்குள்ளேருந்து 8:00 வரைக்கும் 1.5 hours வந்து ஃபிசிக்ஸ் படிங்க. ஸோ காலையில் ஃபிசிக்ஸ் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு வெரி வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்டாக இருக்குது ஃபிசிக்ஸ். ஸோ அதை காலையில் படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் கிளாஸஸ் போகும், அது எனக்கு எப்போன்னு தெரியாது, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டைமிங் இருக்கும். ஈவினிங் உங்களுக்கு எப்போ கிளாஸஸ் முடியுதோ ஒரு 1.5 hoursலேருந்து 2 hours கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ராத்திரி 8:30 10:30 வரைக்கும் வந்து மேக்ஸ் போடுங்க. ஸோ வந்து தூக்கத்தில் இருக்கும் போது மேக்ஸ் சம் போடும் போது அவ்வளோவா தூக்கம் வராது. ஸோ வந்து 8:30 வரைக்கும் வந்து மேக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து தூங்கிடுங்க. இனிமேல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது, இல்லை இனிமேல் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்கியூசஸ் கிடையாது. ஸ்டடி டிப்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு நோட்ஸ் வேணும், எப்படி வந்து படிக்கணும், எந்த புக்கிலேருந்து படிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க எல்லா க்வெஸ்சனும் நான் வந்து ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய நியூ சப்ஸ்கிரைபருக்கு அது தெரியல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், 5W+H பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது கூட யூடியூப் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற எல்லா க்வெஸ்சனுக்கும் அந்த இடத்துல ஆன்சர் இருக்கும். அப்படி வந்து உங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் மிஷன் 450 ஜென்ரல் பிளான். இதில் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா வந்து எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து எதர் ஒரு சில சாப்டருக்கு, என்னால் எல்லா சாப்டருக்கும் முடியுமான்னு தெரியல. ஸோ ஒரு சில சாப்டருக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு வைப்பேன், எப்போ வேணாலும் டெஸ்ட் இருக்கலாம். ஸோ பி ரெடி. நான் சொல்கிறத அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 95% 450+ உங்களால் வாங்க முடியும். இதை வந்து
ப்ராப்பராக ஒரு டெடிக்கேஷனோட ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து எந்த எக்ஸ்கியூசஸும் கிடையாது. நான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது, எக்ஸ்கியூசஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஸோ இதுதான் நம்மளோட மிஷன் 450க்கான பிளான். ஸோ இன்றைக்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நத்திங் பட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், கரெக்டாக. அதில் வந்து நீங்கள் இன்றைக்கி கூலும்ஸ்லாம் டாபிக் சேர்த்து அது வரைக்கும் படிக்கணும். இன்ட்ரடக்ஷன், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், இண்டக்ஷன், அதெல்லாம் சேர்த்து கூலும்ஸ்லா டாபிக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபிசிக்ஸில். கெமிஸ்ட்ரியில் நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ். இந்த சாப்டரும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நான் சொல்கிற சாப்டர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணது தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்ஸ் கூட வந்து இதுக்கு கொடுத்தாச்சு. ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸில் அதோட இன்ட்ரொடக்ஷன், கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு நாமன்க்ளேச்சர் டாபிக் வரைக்கும் படிக்க போகிறீங்க கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நாமன்க்ளேச்சர் டாபிக் வரைக்கும் இன்றைக்கி படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டாபிக் இருக்குல்ல, நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட், அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடுங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட், இது பார்த்தீங்கன்னா என்னோட நோட்ஸில் ஒரே ஜஸ்ட் சிங்கிள் பேஜ் தான். அந்த ஒரு பேஜ் உங்களால் வந்து படிக்க முடியாது, டெஃபினட்டாக முடியும். ஸோ இது நீங்கள் படிக்க போகிறீங்க. அண்ட் மேக்ஸில் நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து 3D வெக்டார்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ 3D மோர் இம்பார்ட்டன்ட், 3D புரியுன்னா வெக்டார்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ வெக்டார்ஸோட எக்ஸசைஸ் 1, ரொம்பவே ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் 1 இன்றைக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து வெக்டார்ஸ் அண்ட் 3Dக்கான நோட்ஸு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோவும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மேக்ஸில் பண்ண போகிறீங்க. அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பயோடெக்னாலஜியில் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டாப்பிக்குக்கு முன்னாடி வரைக்கும், அது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, and 3 பேஜஸ் இருக்கும். ஸோ வந்து 3 ஹாஃப், ஸோ 2.5 பேஜஸ் டூல்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ பயாலஜியில் இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க, இதுதான் பிளான். அண்ட் இதை மட்டும் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து தரோவாக படிச்சிட்டீங்க, இதுலேருந்து என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நான் ரெடிப்பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, இதே டயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இல்லை, அந்த டாபிக் நீங்கள் எதை படித்தீங்களோ அதோட ப்ரீவியஸ் இயரை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதை வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கான வியது நான் இன்றைக்கி ராத்திரி வந்து அப்லோட் பண்ணிடுறேன். முடிஞ்சால் வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், நான் கொடுக்குற அந்த 1.5 hours டைம் சொல்லியிருக்கேன், ஆர் மேக்ஸிமம் 2 hours. அதில் நீங்கள் அதை பல வாட்டி படித்து பார்த்துட்டு தரோவாக ஆகிட்டீங்க, நான் வந்து ஆல்ரெடி இது தரோவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அந்த டயத்தை ப்ரீவியஸ் இயரை தரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன புக்குங்கிறத ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, 5W+H பிளேலிஸ்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ வந்து இதுதான் இன்றைக்கான பிளான். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.